ஏன் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது குழந்தையே. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் என்பது நிச்சயம் இருக்கும். அது உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும், பயணிக்கும். இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருக்கின்றார்கள், சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருக்கின்றார்கள். குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு. அந்த அம்பானது நிறைய இருக்கலாம், ஆனால் அதற்கான இடம் என்பது ஒன்று தான். அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும். முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கையா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா? வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகின்றார்கள், ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் இங்கு யாரும் தேடுவதில்லை குழந்தையே. அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை வென்றிருக்கலாம். எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ, அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள். ஆனால் வாழ்வில் நிலையில்லாதவற்றிற்கு குறிக்கோள் ஏதுவதும் ஒன்றுதான். அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதனை பார். உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை நீ தேடுவாய். வாழ்வில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும். நீ உன் சாயப்பாவை அழைக்கும் தருவாயின் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன். ஏனென்றா என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வரவழைத்தேன். அப்பாவை நம்பு தங்கமே, உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது. நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன். உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். கலங்காதே, கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே. வெளிப்புறமாக நீ செய்யும் ஆராதனை உனக்குள் இருக்கும் என்னை அடைகிறது. அப்போது நான் சக்தி உடையவனாகி உன்னை காப்பாற்றுகின்றேன். நிலை குலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும். எத்தனை பெரிய ராஜ்யமும் அதற்கு ஈடான அஸ்திவாரமும் தேவை அல்லவா? எல்லாமும் ஒரு காரணத்துக்காகத்தான். கண்ணீர் கொண்டு இமைகளை நினைக்காதே. உனக்காக உன் சாயப்பா நான் வருவேன். கவலையை நீ சுமக்காதே. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தங்கமே. கவலைப்பட தேவையில்லை. எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவுக்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக திகழும். எவன் முன்னால் அவமானப்படுகின்றோம் என்று தெரிந்தும் அவன் முன்னே சாதித்து காட்ட நினைத்தும் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவுகின்றேனே என வருந்துகின்றாயா என்று சிரித்தவன் நாளை அழத்தான் போகின்றான். வென்று முடித்து நீயும் சிரிக்கத்தான் போகின்றா. அந்த நாளும் வெகு தூரம் இல்லை. நானும் உன்னை விட்டு விலகவும் இல்லை. அழாதிரு தங்கமே. புத்தி ஆயிரம் சொல்லும், நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும். ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று. அதனால்தான் இத்தனை துன்பம் நான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது. உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும். அன்று நான் இது நாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும். என் அன்பு செல்வமே, உன் வாழ்க்கை பாதையில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்தி காட்டுவேன். யாரேனும் உங்களை அவமதித்தால் அல்லது உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டீர்கள். கடவுள் எதையும் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை. கடவுள் அனைத்தையும் அறிந்தவர். உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. கலங்காதே, நீ ஒருமுறை யோசித்துப்பார். என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று. நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றார். நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே? நான் உன் கையை பிடித்து விட்டேன். ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகின்றாய். நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு. அனைத்தும் உன் வாழ்க்கையில்
நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும். எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டால் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் என்பது எனது சத்திய வாக்கு. எந்த நேரமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரம் வந்துவிட்டது உனக்கு. நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் நலமுடன் வாழ்வா. என்னுடைய அருள் எப்போதும் உனக்குண்டு தங்கமே. இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் இந்த சாகி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை உறுதியாக நம்பு. நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன். அதனால் நீ தைரியமாக இரு. நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உனக்கு மனவலிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது. உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு? என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் தங்கமே. கலங்காது. மிகப்பெரிய தீ ஆசை, மிக கூர்மையான வாள், கோபத்தில் கூறப்படும் வார்த்தை, மிகப்பெரிய செல்வம் தர்மம், உயர பறக்க ஆசைப்பட்டா உழைக்க கற்றுக்கொள், சுகமாக வாழ ஆசைப்பட்டா சுமையை ஏற்க கற்றுக்கொள். எதை உன்னால் முடியவே முடியாதென கேலி செய்யப்பட்டாயோ அதையே உன் அடையாளமாக மாற்றி காட்டு. அன்பு குழந்தையே, எந்த சந்தர்ப்பமும் அமையவில்லையே என்று காலத்தின் மீது பழி போடுவதை விட உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்க முயற்சியிடு. முயற்சி எடுக்காமல் இங்கு எதுவும் சாத்தியப்படாது தங்கமே. யார் உன்னை மிதித்தாலும் மனம் தளராமல் வாழ்க்கையில் முன் செல்ல வேண்டும் என்று நமக்கு முதல் முதலில் பாடம் கற்றுக் கொடுத்த குரு கடவுள் மட்டுமே. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து விடலாம். தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே சிறந்த மனிதன் ஆகின்றான். உன்னை நீ இழந்து விட்டா உன்னை சுற்றி உள்ளவர்களை உன்னால் காப்பாற்ற இயலாது குழந்தையே. மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும், இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. மேய்ப்பவன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல, வழிநடத்தி செல்வதற்காகவே. மானை மறந்து நீ பேனை விரும்பினா துன்பத்தை அதிகம் கொடுக்கும். உன்னுள் இருக்கும் நிம்மதியை முழுவதுமாக அது உறிஞ்சி எடுக்கும். நம்முடன் இருப்பவர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் எடுக்கின்ற சின்ன சின்ன முடிவுகள் தான் நம் வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டுவிடும். ஆகையா உன் வாழ்க்கைக்கான முடிவை நீயே எடுக்க பழகு. ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே. கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் குழந்தையே. இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், எந்த நிமிடமும் நிரந்தரமில்லை, இதுவும் கடந்து போகும் என்று. சாதாரணமாக யதார்த்தமாக சொல்லும் உண்மைகளை விட கண்ணீர் மல்க சொல்லும் பொய்கள் அநேக இடங்களில் நம்பப்படுகின்றன. அன்பும் அறிவுரையும் அதை பெற தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் ஏமாற்றங்களும் அவமானங்களும் தான் மிஞ்சும். அனுசரித்து போகும் உள்ளங்களை எப்போதும் காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது. இழந்து விட்டால் பெறுவது மிகவும் கடினம் குழந்தையே. ஒருவரின் மனதில் நமக்கான இடம் அங்கில்லை என்பதை உணரும் போதே அவர்களை விட்டு விலகிவிடுங்கள். நிராகரிப்பை விட நினைவுகள் சிறந்தது. பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒரு விதமான பலவீனமே. போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே. விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு. தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன்தான் நல்ல மனிதன். அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதே போல் உன் அருமை தெரியாதவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு மனக்காயமும் இருக்கும். எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றானோ அவனுக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும். எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள். ஆனால் யார் வழியையும் பின்பற்றாதே. விடிவது எழுவதற்கு மட்டுமல்ல, வாழ்வில் ஒருபடி ஏறுவதற்கும் தான். என் தங்கமே,
மதிப்பு கொடுக்க தெரியாதவன். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் அருகில் கூட நிற்காதே. எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. பொய் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதே. யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை சூழ்நிலைக்கு உண்டு குழந்தையே. வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடர். உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாய் வரும். உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும். நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன். நாணலை போல் வளைந்து கொடுத்து செல் என்றேன். அதற்காக உன்னை இடையூறாக நினைப்பவர்களிடம் திரும்ப திரும்ப போய் நிற்க சொல்லவில்லை. சுயமரியாதையே என்றும் யாருக்காகவும் இழந்து விடாதே குழந்தையே. மனிதனாக பிறந்தது புண்ணியம். அதில் என் பிள்ளையாக பிறந்தது உன் பல ஜென்ம புண்ணியம். உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும், எதை பற்றியும் கலங்காதே. நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நடக்கும். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய். உன்னை விளக்கியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள். தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். பொறுமையோடு இரு. காலங்கள் மாறும். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னால் முடிந்த அளவுக்கு உதவியை செய்து கொண்டே இரு. அதில் கிடைக்கும் ஆனந்தம் வேறு எதிலும் கிடைக்காது குழந்தையே. உன்னை அளவில்லா மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லவே இவ்வளவு துன்பங்கள், போராட்டங்கள், துக்கங்கள், அவமானங்கள். பொறுமையுடன் காத்திரு. உன் வாழ்க்கை வளமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற இன்றைய துணிச்சல் நாளை வரும் துன்பங்களை கூட துரத்தி அடிக்கும் என்பதை மறந்து போகாதே. எதையும் துணிந்து செயல்படு. நம்பிக்கை தான் வாழ்க்கை குழந்தையே. என்னிடம் சரண் புகுந்தோரின் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கவில்லை என்பது நடக்கவே நடக்காத விஷயம். உடனுக்குடன் உனக்கான ஆறுதலையோ தீர்வையோ ஏதோ ஒரு ரூபத்தில் அல்லது அசரீரியாக உன் ஆழ் மனதிலோ நான் நிவாரணம் அளித்து விடுவேன். நன்றி சொல்ல தயாராக இரு. உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை உனக்கு தரப்போகின்றேன். நீ சாப்பிடுவதையெல்லாம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ தனியாக இருக்கும் போது அதை என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா? நான் உன்னுடன் இல்லையா? எனக்கும் கொடு குழந்தையே. ஏமாந்து விட்டேன் பல இடங்களிலும் பல மனிதர்களிடமும். இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்று மனதை விரித்து விடாதே. அந்த மனதில்தான் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். உன்னை ஏமாற்றிய நபருக்கு தண்டனையை நிச்சயமாக அளிப்பேன். என்னை நம்பித்தான் பாரு. அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். உன்னை பின்தொடர்ந்து கவசமாக நான் வரும்போது நாளையை பற்றிய வீணான அச்சம் பயம் எதற்குனக்கு? இன்றைய நாளில் நிம்மதியாக இரு தங்கமே. எல்லாம் சரியாகிவிடும். உன் கண்ணீரை துடைக்க உன் கரம் உதவும். உன் கஷ்டத்தை விளக்க இந்த சாகியின் கரம் வரும். மறந்து போகாதே. மாங்கல்ய வரம் முழு மனதோடு உனக்கு அளிக்கின்றேன். குழந்தை வரம் குறையின்றி அளிக்கின்றேன். உன் இல்லற வாழ்க்கை இனிதே அமைந்திடும். உலியை தாங்காத எந்த கல்லும் சிலையாக முடியாது. வலிகளும் வேதனைகளும் உன்னை செதுக்கவே வருகின்றன. ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவப் போவது இந்த சாகி மட்டுமே என்பதை உணர்ந்து கொள். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில்தான். உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது தங்கமே. எதற்காக கவலைப்படுகின்றார்? கதவை திறந்து பார். உன் சாகப்பா உன் வீடு தேடி வந்துவிட்டேன். எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். கலங்காதே. வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே. எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பார். அப்படி பார்க்க தெரிந்துவிட்டார் வாழ்வு என்றுமே ஆனந்தமே. வேண்டியது நிறைவேற வேண்டுமானால் கடுமையான சூழ்நிலைகளில் மன அமைதியோடு காத்திருக்க வேண்டும். உண்மைக்கும் அன்பிற்கும் வாழ்க்கையில் என்றும் ஜெயமே. நம்பிக்கையோடு இருப்பதே இறையன்பு ஆகும். நீ என்னை அழைத்ததற்கான காரணத்தை நான் அறிவேன் தங்கமே. விரைவில் உன் வேதனைகள் தீரக்கூடிய காலம் வந்துவிட்டது. உன் அருகில் நான் இருப்பேன். கவலை கொள்ளாதே. உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும்
மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் செவிக்கு எட்டுபடி கூறுகின்றேன் கேள். நீ நன்றாகத்தான் இருப்பாய். அனைத்தையும் நான் மாற்றுவேன். எல்லாம் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் கேன். கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாகியப்பா.